ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுமிதா டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம வந்து கூட்டு வட்டி ஒரு எப்படி சம் போடுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அதோட கன்னிவேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ இந்த சம் பாருங்கள், முதல் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு, மூன்றாம் ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20%, 25%னு கொடுத்துருக்காங்க. ஏனில் ரூபாய் 15,000 மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது சிஐ கண்டுபிடிக்கணும், சரிங்களா? சிம்பிளாக இந்த செம்மை நான் டக்குனா யோசிக்கணும். உடனே எவ்வளோ அசல், எவ்வளோ 15,000, 15,000 ரூபாய்க்கு 15%, 20%, 25%. இப்போ அசல் 15,000, நமக்கு இந்த மாதிரி வந்துச்சுனாவே கூட்டு வட்டியில் 100க்கு 115, 100க்கு 120, 100க்கு 125 போட்டு நீங்கள் அடிச்சு போட்டிங்கனாவே போதும், அதான் உங்களுக்கு ஆன்சராக வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி அடிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 25,875 கிடைக்கும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வருஷத்துக்கு வட்டியும் சேர்த்து ப்ளஸ் அசலோட பண்ணும்போது உங்களுக்கு, சரி, 3 வருஷத்தோட வட்டியே எல்லாமே 25,875 வரும். ஸோ இப்போ இதில் வந்து கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போது அசலை கழிச்சிடணும். மொத்த தொகையிலேருந்து அசல் 7 பிரின்சிபலை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி கிடைச்சிரும், கூட்டு வட்டி கிடைச்சிரும். ஸோ அப்போ 10,875, ஓகேங்களா? இந்த சம் பாருங்கள், 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைத்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 1,134 எனில் அசலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? 15%னா ஒன்று என்ன எடுத்துக்கணும், 100க்கு 115 எடுத்துக்கணும். அடிச்சு போட்டிங்கன்னா 23/20 வரும். அப்போ 3 வருஷத்துக்குன்னு கேட்டாங்க. அப்போ 23³ 20³, 23³ எவ்வளோ, 12,177, 20³ 8,000, சரிங்களா? இங்கே பாருங்க, இப்போ இந்த 8,000 இந்த 12,167 8,000 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 4,167. அப்போ கூட்டு வட்டி எவ்வளோ, 4,167, ஓகே. அசல் எவ்வளோ, 8,000 தெரிஞ்சு போச்சு. இப்போ தனி வட்டி கண்டுபிடிக்கலாமா? 8,000 3 வருஷத்துக்கு 15%னா எவ்வளோ, 3,600. அப்போ இந்த 4, அவங்க ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ கூட்டு வட்டி 4,167 ரூபா, தனி வட்டி 3,000, இது சிஐஏ, இது எஸ்ஐஏ, சரிங்களா? இது ரெண்டையும் கழிக்கணும், டிஃப்ரென்ஸ்னால் கழிக்கன்னு அர்த்தம். கழிக்கும் போது நமக்கு எவ்வளோ வருது, 567 ரூபா தான் வருது. ஆப்ஷனில் சில நேரம் இந்த மாதிரிலாம் கொடுத்து வந்திருப்பாங்க, சரிங்களா? இப்போ அந்த 567, ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க டிஃப்ரென்ஸு, 1,134 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 567 இன்னொரு 567 கூட்டினீங்கன்னா 1,134, ஓகேங்களா? அப்போது என்ன அர்த்தம், அப்போ அசல் 8,000 கிடையாது, 16,000. ஏன்னா நமக்கு அது 2,000 கிடையாது, 16,000 கண்டுபிடிக்கணும், சரிங்களா? 2 தடவை இது பண்ணாதான் வருது அப்படிங்கிறத, இதுதான் ட்ரிக்ஸு, சம்மோட ட்ரிக்ஸு. அந்த டைமில் அதை யோசிச்சு பண்ணணும். ஏன்னா 8,000 நமக்கு கொடுத்துருக்காங்க, 16,000 கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆன்சர் என்ன, 16,000 ரூபா, ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்கள், ஒரு இயந்திரத்தின் விலை ரூபாய் 18,000, அது ஆண்டுக்கு 16.3% வீதம் தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதோட மதிப்பு கேட்குறாங்க, சரிங்களா? அப்போது ஒரு இயந்திரத்தோட விலை எவ்வளோ, 18,000, பர்சன்டேஜ் எவ்வளோ குறைகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டுக்கு தேய்மானம்னா குறைகிறது, அப்போ மைனஸில் போட்டுக்கணும், 16.3. இதை வந்து கலப்பு பின்னமாக இருக்குது, பின்னமாக பார்த்தீங்கன்னா 50/3. அப்போது 50/3 பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மைனஸ் 50/3 × 100 அர்த்தம். அப்போ 50/300 மைனஸ் 50/300 அடிச்சு போட்டிங்கன்னா மைனஸ் 1/6, ஓகேங்களா? அப்போது இதில் என்னென்னா 1 பங்கு தேய்மானம் ஆயிருக்கு. அப்போ மீதி எத்தனை பங்கு இருக்குது, 5 பங்கு, அப்படின்னா என்ன அர்த்தம், 1 - 1/6, 6 1 6 1 போனால் 5 5/6, மீதி இருக்குது 5 பங்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ மொதல் வருஷம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு கேட்குறாங்க. இப்போ மொதல் வருஷம் எவ்வளோ, 18,000 எவ்வளோ தேய்மானம், 5/6, 2வது வருஷம் 5/6, அப்போ 2 தடவை போட்டுக்கணும், இது மொதல் வருஷம், இது 2வது வருஷம். அடிச்சு போட்டிங்கன்னா எவ்வளோ தேய்மானம் ஆயிருக்குன்னா 12,500, 2 வருஷத்தில் அதோட மதிப்பு தேய்மான மதிப்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்த சம் பாருங்கள், ரூபாய் 15,000 6% வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ பார்த்த உடனே நம்ம சம் போட்டணும், 15,000 ரூபா. அப்போ என்ன பண்ணிக்கணும், நார்மலாக மொதல் வருஷம் என்ன இருக்கும், 0 தான் இருக்கும். சிம்பிளாக திங்க் பண்ணி பாருங்கள், தனி வட்டி கூட்டு வட்டி எதாக இருந்தாலும் மொதல் வருஷம் 0, அப்போ 2வது வருஷத்துக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போது 2 இயர்ஸ் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து P(i²) இதை யூஸ் பண்ணிங்கனாவே போதும். அப்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னா 6%, அப்போ 100க்கு 6% டிஃப்ரென்ஸ்னா இங்கேயும் 2 வருஷம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம், 54 ரூபா கிடைக்கும். இது எப்படி வேற மாதிரி போடுவீங்க, நீங்கள் அந்த அங்கே ஒரு மாதிரி சொன்னீங்க, இங்கே ஒரு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக என்ன போடுவோம், இப்படி போடுவோமா, 15,000 × 106/100 × 106/100 இப்படி தானே போடுவோம்.
இப்போ வந்து ஐ ரெண்டால் அடித்தோம்னா ஐ ரெண்டு பத்து மூ ரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து ஜீரோ. மறுபடியும் இதை அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்போ இதை வந்து இப்போ எப்படி போடுவோம்? 15000 இன்ட்டு 53/50 இன்ட்டு 53/50 வருமா? இப்போ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவுக்கு அடிச்சிருங்க, இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோவுக்கு அடிச்சுங்க. அஞ்சால் அடிச்சிங்கன்னா 3 5 15 30, மறுபடியும் அஞ்சால் அடிச்சிங்கன்னா 6 5 30 வருதா? அப்போது இங்கே என்ன ஆகும்? ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுமிதா டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இந்த சம் பார்த்தோம் இல்லைங்களா? ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பிஐ ஸ்கொயர்ட் அப்படின்னு போட்டிங்கனாவே, அதாவது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு வருஷம் டிஃப்ரென்ஸே இருக்காது. அண்ட் செகண்ட் இயரில் அவங்க வந்து 6% கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த 6% வச்சு நீங்கள் அடிச்சு போட்டிங்கனாவே 52 வரும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்க சம்லெல்லாம் நம்ம என்ன சொன்னோம்? இப்போ 6%னா 106/100 போட்டு போடணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு 54 டிஃப்ரென்ஸ் வரும். அதனால நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ 2 இயர்ஸ்னு கேட்டால் சிம்பிளாக இந்த மாதிரியே போட்டுருங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு அசலானது கூட்டுவட்டு முறையில் 2 ஆண்டுகளில் 18000 ஆகவும் 4 ஆண்டுகளில் 40500 ஆகவும் ஆகிறது எனில் அசலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு அசல் நமக்கு தெரியல, அதனால பி 2 ஆண்டுகளில் எவ்வளோவா மாறுதான்? 18000 ரூபாய். அடுத்த இரண்டு ஆண்டுகள் அப்படின்னா 4 ஆண்டுகள், 2 ஆண்டுகளில் 40500 ரூபா மாறுதான், ஓகேங்களா? அப்போ அசலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த 18000 என்னவா மாறுது? 40500 ரூபா மாறுதா? அப்போ நீங்கள் இந்த சைஃபருக்கு இந்த சைஃபருக்கு அனுப்பிச்சிருங்க. இதை அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 9/4 வரும். அப்போது 2 வருஷத்தில் 9/4 இருக்குது. அதாவது இந்த அசலோட 9/4 பெருக்கணும்னா 18000 கிடைக்கும். இந்த அசலோட 9/4 பெருக்குனீங்கன்னா 18000. அப்போது என்ன பண்ணும்? அப்போ அசல் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 18000 இன்ட்டு 9/4 அடிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 40500 ரூபாய் கிடைக்குது, ஓகேவா? அடுத்து 4/9 ஸோ இப்போ அவங்க சொன்ன அந்த கான்செப்டும் வந்துருச்சு பாருங்க. 4 வருஷத்தில் அவங்களுக்கு எவ்வளோ? 40500 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அசல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அசல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 18000 ÷ 4/9 அதாவது ரிவர்ஸில் போட்டுக்கணும், சரிங்களா? அடித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2000, அப்போ அசல் வந்து 8000 ரூபா, ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்பை பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான் வரும், ஒரு நம்பர் கூட மாற்ற மாட்டாங்க. இந்த கணக்கெல்லாம் சேம் அப்படியே புக்கில் இருக்கிறத கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆதான்னு பார்த்துட்டு அது தலைகெல்லாம் போட்டு அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அசல் கிடைச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8% ஆண்டு வட்டி விதத்தில் வட்டியானது ஆண்டுக்கு ஒரு முறையும் அரையாண்டுக்கு ஒரு முறையும் கணக்கிடப்பட்டால் ₹62500 1.5 ஆண்டு காலத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டிகளின் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எவ்வளோ நம்மக்கிட்ட இருக்குது? 62500, 8%, அப்போ 108/100. அடுத்து இது என்ன அப்படின்னா வட்டி விதத்தில் வட்டியானது ஆண்டுக்கு ஒரு முறை, வருஷம் எவ்வளோ? 8%. அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா அந்த 8% என்ன ஆகும்? 4% ஆகும். அதனால 104/100, ஓகேங்களா? ஸோ இதை அடிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 × 27 × 26 வரும். பெருக்கினீங்கன்னா 70200 வரும், சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த 62500 1.5 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிகளின் வித்தியாசம் கேட்குறாங்க. இப்போது 1.5 ஆண்டு அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா 3 அறை இருக்கா, இதில் 1 இல்லை 2 அறை இருக்குது, 1/2 1/2, அதனால 3 டைம். 62500 × அரையாண்டுக்கான வட்டி சதவீதம் எவ்வளோ? 4%. அப்போ 104/100 அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு 104 × 26 × 26. நம்ம ஏற்கனவே ஸ்கொயர் வேல்யூலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த 26 ஸ்கொயர் என்னங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா 676. இப்போ 104 × 676 இருக்குனிங்கன்னா 70304. ஆக்சுவலாக இந்த 70304 இப்போது மொதல் அவங்க சொன்ன கண்டிஷனில் நமக்கு 70200 கிடச்சிருக்கு, ரெண்டாவது அவங்க சொன்ன கண்டிஷனில் 70304 கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கழிச்சு போட்டிங்கன்னா கழிக்கிறீங்க, டிஃப்ரென்ஸ் என்ன? 104, ஓகேங்களா? அடுத்து ஒரு அசலுக்கு 10% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி ₹300 எனில் அதற்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அசல் எவ்வளோ நமக்கு தெரியாது, அந்த அசல் தெரியாது. அதில் 10% ஆண்டு வட்டி விதத்தில் 3 வருஷத்துக்கு அப்படின்னா இந்த 10% 3 பெருக்குனீங்கன்னா 30%, அது எவ்வளவா? 300 ரூபாயா. 30% 300 ரூபாயினா அப்போ 100% அப்படின்னா 1000 ரூபாய், சரிங்களா? இப்போ 100க்கு எவ்வளோ? 10%.
நூற்றுக்கு 110 த்ரீ இயர்ஸில். அப்போது இது அடிச்சு பட்டனா இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் அடிபட்டுமா, அப்போ 11³/10³ அப்போ 1000 நார்மலாக 100% இங்கே 30% அப்படிங்கிறது 3, அப்போ 100% 1000 இருக்கு இல்லையா, அப்போ அந்த 1000 × 11³ 1331 இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சரு 1331. அப்போ 1000 கழிச்சிங்கன்னா மீதி கூட்டுவட்டி எவ்வளோ 331, அதாவது 1331 - 1000 = 331, இதுதான் சிஏ. ஓகேங்களா, ஸோ இதோட உங்களுக்கு கூட்டுவட்டி சம்ஸில் இருக்க எல்லா மாடலும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் இருக்க இயற்கணிதம். இந்த இதில் வந்து ஒரு 15 சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குது. ஸோ இது முடிஞ்சிருச்சுன்னா இந்த டேர்ம் இங்கே ஃபினிஷ் ஆகுது. அடுத்த வீடியோவில் இந்த இயற்கணிதம் கான்செப்டை பார்க்கலாம்.